ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரொமோரியோ தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம ரோஜா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, கொரோனாவால் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க, வீட்டை விட்டு வெளில போகாதீங்க, நல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், ஸோ கொரோனா தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம நாடு முழுவதும் பரவாமல் நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்க முடியும், ஸோ கொரோனாவிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். நாளைக்கு நம்ம ரோஜா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுவை எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அணு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கே இருந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு டைகர் மாணிக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டைகர் மாணிக்கம் வந்தார் அப்படின்னா அவரும் அணுவை திட்டுவார், என்ன இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசனை பிடிச்சி சென்டிமெண்ட்டாக அழுது அணு அதை சமாட்டிக்கிட்டே திரும்பவும் அவங்க வந்துட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓடி போய் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறது கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க மனசை கவர்ந்து அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அணு ட்ரை பண்ணுவாங்க. பட் அது இனிமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அர்ஜுன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, ஸோ இந்த அணு இப்படிதான் இவதான் இப்படிதான் இதுதான் இவங்களோட ரியாலிட்டி, நீங்கள் புரிஞ்சிக்காம இருக்கீங்க அப்படின்றத அர்ஜுன் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காரு. பட் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை பாட்டி. இனிமே பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வர போகுது. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு அடுத்த இயரிங்கி வந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தான் போவாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அணுவை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா, ஸோ கரெக்டாக டிஎன்ஏ டெஸ்ட் நியாயப்படி சட்டப்படி நடக்குமா அப்படின்றது பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சாக்ஷி வந்து தலையிடுவாங்க அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். சாக்ஷி தலையிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நியாயப்படி நடக்காது. எப்படியாவது அதுக்குள்ளே ஃப்ராட் பண்ணி ஸோ அணு வந்துட்டு டைகர் மாணிக்கப்படுதா அப்படின்ட்டு நிரூபிக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் நம்ம அர்ஜுன் வாதாடிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா செண்பகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நம்ம அஸ்வின் அங்கேருந்து கிளம்பிட்டாரா அப்படின்றத காட்டவே இல்லை. அஸ்வின் அங்கே கிளம்பல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. கிளம்பினாலும் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார்ல. ஸோ அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு அஸ்வினை வந்துட்டு செண்பகத்தை மீட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டே இங்கே வர மாதிரியும், ஸோ அந்த டைமில் இந்த கேஸ் ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்க மாதிரியும், இவங்க வந்ததுக்கப்புறம் இவன் என் பொண்ணே இல்லை அந்த ஃபீலே எனக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி எல்லா உண்மைகளும் அவங்களுக்கு தெரிகிற மாதிரியுமான ஒரு காட்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.